பாசத்துக்குரிய முகநூல் நண்பர்களே, வணக்கம். மாநில அரசுகளுடைய வரி உரிமைகளை எல்லாம் பறித்து 2017 July 1 முதல் சரக்கு மற்றும் சேவை வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி நாடு முழுவதும் அமலாகி வருகிறது. ஒரே தேசம் ஒரே வரி என்று அமலாகி வருகிறது. ஜிஎஸ்டி வரி மாநிலங்களுக்கு பகிரும் பொழுது 2015-16 அடிப்படை ஆண்டாக கொண்டு ஆண்டுதோறும் 14% கூடுதலாக மாநிலங்களுக்கு இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தில் இயற்றப்பட்டது. 2020-21 தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு என்பது 12,258 கோடி ரூபாய் ஆகும். August 27 நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நிதியமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி இழப்பீடு இந்த ஆண்டு எந்த மாநிலத்திற்கும் வழங்க முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள். கொரோனா கால மருத்துவ உதவிக்கும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டிலிருந்து நிதி ஒதுக்கவில்லை. மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது தேசிய அரசியலில் இப்பொழுது மையப்பொருளாக மாறி வருகிறது. மாநில அரசுகளை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வேண்டிய அவசியம் குறித்து கேரள நிதியமைச்சர் தோழர் தாமஸ் ஐசக் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முகநூலில் ஜிஎஸ்டி பிரச்சனைகள் குறித்து உரையாற்றியுள்ளார். அந்த உரையின் தமிழாக்கம் உங்களுக்கு பெருமையுடன் வழங்குகின்றேன். தோழர்களே, தற்போதைய பொருளாதார நெருக்கடி, ஜிஎஸ்டி குறித்த மத்திய அரசின் நிலைப்பாடு எவ்வாறு பொருளாதார நெருக்கடியை உயர்த்துகிறது, ஜிஎஸ்டி இழப்பீடு என்றால் என்ன, ஜிஎஸ்டி புகுத்தப்பட்ட போது எத்தகைய புரிதல் இருந்தது, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மத்திய அரசு முன்வைத்துள்ள 2 ஆலோசனைகளும் ஏற்கத்தக்கதல்ல, இந்திய கூட்டாட்சி அமைப்பில் நிதி பங்கீட்டில் அசமத்துவம் வளர்ந்து வருவது, இது குறித்தெல்லாம் இந்த உரையின் மூலமாக நான் விளக்குகிறேன். தோழர்களே, நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் ஆண்டு முடிவில் -5% இருக்கும் என எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கடந்த காலாண்டில் மட்டும் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் -24% விட்டது. தற்போது நிதியாண்டு முடிவில் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் -9%-10% இருக்கும் என்று மறுமதிப்பீடு செய்கின்றார்கள். ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் OECD நாடுகள், சில வளரும் நாடுகள் உட்பட 60 நாடுகளின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் குறித்த விவரங்கள் நம்மிடம் உள்ளன. வியட்நாம் சீனாவை தவிர இதர நாடுகளில் சராசரி ஜிடிபி வளர்ச்சி விகிதம் -12.5% என்ற அளவிலே உள்ளது. நம் நாட்டில் -24% என்று உள்ளது. இது நமது நாட்டின் தொழில் மந்தத்தின் கடுமையை எடுத்து காட்டுகிறது. உற்பத்தியான சரக்குகள் விற்பனையாகாமல் தேங்குகிறது. அனைத்தும் விற்பனையானால்தான் நெருக்கடி என்பது ஏற்படாது. உற்பத்தியாகும் சரக்குகளை யார் வாங்குகிறார்கள், யாருக்கு தேவை? நுகர்வோர் மூலம் 60% தேவை. முதலீட்டாளர்கள் ஆலைகள், கட்டுமானம், சாலை அமைத்தல் போன்றவைகளில் முதலீடு செய்வது மூலம் 30% தேவை. ஏற்றுமதி மூலம் 10% தேவை என உள்ளது. தேவை அல்லது கிராக்கி, டிமாண்ட் ஃபார் தி கமாடிட்டிஸ். தற்போது
முதலீட்டாளர் மூலம் தேவை 47% குறைந்துள்ளது. நுகர்வோர் மூலம் தேவை 27% வீழ்ந்துள்ளது. ஆகவே சரக்குகளுக்கான கிராக்கி டிமாண்ட் தேவை அதிகரித்தால்தான் முதலீட்டாளர்கள், குறிப்பாக தனியார் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய முன்வருவர். எனவே சரக்குகளுக்கு தேவை வெகுவாக குறைந்துள்ள பொழுது தனியார் முதலீடுகளில் கவனம் செலுத்துவதில் என்ன பயன் உள்ளது? நம்முடைய ஃபோக்கஸ் என்பது சரக்குகளின் நுகர்வுக்கான தேவையை அரசு உயர்த்த வேண்டும். மக்களின் வாங்கும் சக்தி அதிகரித்தால் சரக்குகளின் நுகர்வு தேவை அதிகரிக்கும். அதற்கான சந்தை உறுதிப்பட்டால்தான் முதலீடுகள் உயரும். அரசு தனது நுகர்வின செலவினங்களை உயர்த்த வேண்டும். தற்போது ஒரு முக்கியமான பிரச்சனையை காண்போம். மாநில அரசுகள் மூலமே 60% அரசு செலவினங்கள் நடைபெறுகிறது. மாநில அரசுகள் பட்ஜெட் தயாரிக்கும் போது ஜிஎஸ்டி வருவாய் முக்கியமான வருவாய். ஆண்டுதோறும் ஜிஎஸ்டி இழப்பீடு மாநில பங்கீடு 14% உயர வேண்டும். மத்திய அரசு ஜிஎஸ்டி வசூல் பற்றாக்குறை இந்த நிதியாண்டில் 300,000 கோடி ரூபாய் எனவும், கொரோனா காரணமாக ஏற்பட்ட ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு ஈடு செய்ய மாட்டோம் எனவும் கூறுகிறது. கொரோனா கால வருவாய் இழப்பையும் இதர காரணங்களினால் ஏற்பட்ட வருமான இழப்பையும் மத்திய அரசு வித்தியாசப்படுத்தி பார்க்கிறது. கொரோனா கடவுளின் செயல். எனவே கொரோனா காரணமாக ஏற்பட்ட ஜிஎஸ்டி வருவாய் இழப்பை மத்திய அரசு ஈடுகட்டாது எனவும் நிதியமைச்சர் கூறினார். கொரோனா பாதிப்பு இல்லை என்று வைத்து கொண்டாலும் கொரோனாவிற்கு முன்பே பொருளாதார மந்தம் நிலவியது. இதன் காரணமாக 97,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாயில் பற்றாக்குறை, ஷார்ட்ஃபால் இருந்தது. இழப்பீடு செஸ் வரி, காம்பன்சேஷன் செஸ் மூலம் 70,000 கோடி ரூபாய் வரவு வந்தது. மாநில அரசுகளுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாநில அரசுகள் தங்கள் செலவினங்களை குறைக்க நிர்பந்திக்கப்படுவர். மாநில அரசுகள் மூலம் நோட்டு அச்சடிக்க முடியாது. கடனும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வாங்க மத்திய அரசின் அனுமதி தேவை. எனவே மாநில அரசுகள் செலவினங்களை குறைத்தே ஆக வேண்டும். மாநில அரசுகளின் செலவினங்களின் விரிவாக்கம் குறித்து நாம் இங்கு விவாதிக்கவில்லை. நார்மலான மாமூலான செலவினங்களை தக்க வைப்பதே பிரச்சனையாக மாறுகிறது. செலவினங்களை சுருக்குங்கள் என கூறுவது பொருளாதார அபத்தம். மத்திய அரசு எடுத்துள்ள நிலைப்பாடு தொழில் மந்தத்தை தீவிரப்படுத்தும். மக்களின் துன்பத் துயரங்கள் கூடும். கொரோனாவினால் சீரழிந்த பொருளாதாரத்தை மீட்பதற்காக மத்திய அரசு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், ஊக்குவிப்பு திட்டம் என்று 21 லட்சம் கோடி என்று அறிவித்தது. இது ஒரு மோசடி திட்டம், போகஸ் என்பது நமது விமர்சனம். இந்த திட்டம் கார்ப்பரேட்டுகள், வங்கிகள், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவான திட்டம். மாநில அரசுகளுக்கு இத்திட்டத்தினால் உதவி இல்லை. மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு பகிர்ந்தளிப்பதற்காக 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கவில்லை. மைய அரசின் வாதங்கள் ஏற்கத்தக்கதும் அல்ல. ஜிஎஸ்டி நிவாரணம் என்றால் என்ன? 3 ஆண்டுக்கு முன்பு அனைத்து மாநிலங்களிலும் மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்ற வரிமுறை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சரக்கு பல கை மாறி இறுதியில் நுகர்வோரை சென்றடைகிறது. ஒரு சரக்கு 100க்கு விற்கிறது, 10% வரி கொடுத்து வாங்குபவர் லாபம் வைத்து 120 ரூபாய்க்கு விற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 120 ரூபாயில் 10% வரியாக 12 ரூபாய் வரி மீண்டும் அரசுக்கு வசூலாகும். வரி மீது வரி ஒவ்வொரு கட்டத்திலும் விதிக்கப்படுகிறது. இதனால் கேஸ்கேடிங் எஃபெக்ட், அடுக்கடுக்கான விளைவு ஏற்படுகிறது. இது பணவீக்கத்திற்கு இட்டு செல்கிறது.
வரிச்சுமை என்பது உயர்வாக அமையும். விஏடி நடைமுறையில் ஒரு சரக்கை ஒருவர் விற்கும்போது அதை வாங்குபவர் அரசுக்கு வரி கட்ட வேண்டும். முழு வரியையும் அவர் கட்டாமல் அவர் வாங்கும்போது கட்டப்பட்டிருந்த வரிகளை கழித்து நிகர வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி செலுத்தினால் போதும். ஒரு சரக்கை இதர மாநிலத்திலே இருந்து கேரளாவிற்கு கொண்டு வந்தால் மற்ற மாநிலத்தில் செலுத்தப்பட்ட வரி கேரள அரசுக்கு கிடைக்காது. மாநில அரசுகளுக்கு மதிப்பு கூட்டு வரி, இதர மறைமுக வரிகள் மூலம் வருவாய் வரும். மத்திய அரசுக்கு சரக்கு உற்பத்தியாகும் இடத்தில் கலால் வரி, சேவை வரி மூலம் வருவாய் வரும். ஒரே தேசம் ஒரே வரி என அனைத்து மாநிலங்களிலும் மதிப்பு கூட்டப்பட்ட வரிகளை இணைப்பதற்காக ஜிஎஸ்டி அறிமுகமானது. ஒருங்கிணைந்த ஒரே மறைமுக வரியாக ஜிஎஸ்டி அமைந்துள்ளது. ஜிஎஸ்டியில் சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. ஜிஎஸ்டியினால் மாநிலங்கள் தங்களின் வரி விதிக்கும் உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டும். சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் வசூல் பண்ண முடியாது. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக சட்டம் நிறைவேற்ற முடியாது. மத்திய மாநில அரசுகள் கூட்டாக ஜிஎஸ்டி நிர்வாகம் செய்வதற்காக ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. மத்திய அரசு கலால் வரி மற்றும் இதர வரிகளில் 35% விட்டு கொடுக்க வேண்டும். மாநில அரசுகள் மதிப்பு கூட்டு வரி 60%, இதர வரிகள் 10% என 70% வரிகளை விட்டு கொடுக்க வேண்டும். அதாவது மாநிலங்களின் நிதி தன்னாட்சி அதிகாரம் சுருங்குகிறது. அப்ரிட்ஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் அட்டானமி ஆஃப் தி ஸ்டேட்ஸ். கேரளாவில் பாரம்பரியமாக கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் கூடுதலாகவே செலவிடப்படுகிறது. கேரளாவின் சேவைகளை நாங்கள் விஸ்தரிக்க விரும்பினால் நோர்டிக் கண்ட்ரீஸ், நோர்டிக் நாடுகள், அதாவது ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்து ஆகிய நோர்டிக் நாடுகளைப் போல சேமநலத்திட்டங்களை அமலாக்க விரும்பினால் கேரளாவில் வரி வருவாயை கூட்டி அதிக செலவினங்களை அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். தற்போது ஜிஎஸ்டியினால் கேரளாவிற்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஜிஎஸ்டியினால் வருவாய் தடைபட்டுள்ளது. இதே போல மாநில அரசுகள் அனைத்தும் நிதி தன்னாட்சி அதிகாரத்தை ஜிஎஸ்டியினால் இழந்துவிடும் என்பதால் ஜிஎஸ்டி வரிமுறை ஏற்றுக்கொள்ள துவக்கத்தில் மாநில அரசுகள் தயக்கம் காட்டின. அப்போது மத்திய அரசு 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன கூறியது? ஏன் பயப்படுகிறீர்கள்? மாநிலங்களின் மதிப்பு கூட்டு வரி ஆண்டுதோறும் 10% மட்டுமே வளர்கிறது. ஜிஎஸ்டி மூலம் 14% வருவாய் கூடுதலாக ஆண்டுதோறும் கிடைப்பதை உறுதி செய்கிறோம். வி வில் கேரண்டி. 14% வரி வருவாய் கூடாவிட்டால் அதனால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட புகையிலை போன்ற சில குறிப்பிட்ட பொருட்கள் மீது காம்பன்சேஷன் செஸ் என்று தனியாக வசூலிக்கும் நிதியிலே இருந்து 5 ஆண்டுகளுக்கு ஈடுகட்டுவோம் என மத்திய அரசு வாக்குறுதி தந்தது. 2015-16 அடிப்படை ஆண்டாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒட்டுமொத்தமாக 14% கூடுதல் வரி வருவாய் இழப்பீடாக வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியது. இது மாநிலங்களை கவர்ந்தது. அரசியல் சட்டத்திலும் மாநிலங்களுக்கு கட்டாயம் இழப்பு ஈடுகட்டி வழங்க வேண்டும் என்ற சரத்து சேர்க்கப்பட்டது. ஸ்டேட்ஸ் ஷல் பி பெய்டு காம்பன்சேஷன், மேபி பெய்டு என்று கூட இல்லை, ஷல் பி பெய்டு காம்பன்சேஷன் என்று அரசியல் சட்டத்திலே ஏற்றப்பட்டது. இதனால் ஜிஎஸ்டி நடைமுறையை மாநில அரசுகள் ஏற்கும் நிலை ஏற்பட்டது. 2017 July 1 ஜிஎஸ்டி நடைமுறை நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. தோழர்களே, 2016 மத்திய அரசு உயர் பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் நடவடிக்கையை மேற்கொண்டது. இது பொருளாதாரத்திற்கு விழுந்த பலத்த அடியாகும். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் காரின் டயரை சுட்டு பஞ்சர் ஆக்கினால் எப்படி இருக்கும்?
அதுபோல மைய அரசின் நடவடிக்கை அமைந்தது. பழைய நோட்டுகளை திரும்ப பெற்றுக்கொண்டு புதிய நோட்டுகளை வழங்குவோம், பொருளாதாரம் உயிர்த்து எழும் என மத்திய அரசு கூறியது. ஆனால் பெரும்பாலான சிறு குறு நடுத்தர ஆலைகள் உயிர்த்தெழ முடியவில்லை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சி மட்டுப்பட துவங்கியது. மேலும் அரசின் இதர கொள்கைகளாலும் நம் நாட்டில் தொழில் மந்த நிலை ஏற்பட்டது, எக்கனாமிக் ரிசெஷன். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் ஜிஎஸ்டி வரி வருவாய் 14% உயர்வு என்பது சாத்தியமே இல்லை, மிக கடினமானது, கற்பனையானது. தற்போது மத்திய அரசு 14% கூடுதல் வரி வருவாய் என்கிற வாக்குறுதியை மறந்துவிடுமாறு கூறுகிறது. டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச், காலங்கள் மாறிவிட்டன அப்படிலாம் சொல்கிறாங்க. கோவாவில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 16வது நிதிக்குழு சேர்மன், நிதிக்குழு தான் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஜிஎஸ்டி வருவாயை பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிகாரம் கிடைத்தது. அந்த 16வது நிதிக்குழு சேர்மன் என்கே சிங் அவர்கள், அவர் என்ன சொன்னார்னா, அந்த கோவா கவுன்சில் கூட்டத்தில் 14% வரி உயர்வு ஏற்க முடியாது, அன்டெனபிள், இதை குறைக்க வேண்டும் என்று கூறினார். பாஜக மாநில அரசுகள் உட்பட அனைத்து மாநில அரசுகளுமே இதை நிராகரித்தன. தாமதமின்றி ஜிஎஸ்டி இழப்பீட்டை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தன. மார்ச் மாதம் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்பாக மார்ச் துவக்கத்தில் நடைபெற்ற கவுன்சில் கூட்டத்தில் 50,000 கோடி நிலுவைத் தொகை கோரப்பட்டது மாநிலங்களால். ஏப்ரலில் சிறப்பு அமர்வு கூட்டம் நடத்தலாம் என நிதியமைச்சர் கூறினார். ஏப்ரல் வந்தது, கொரோனா எனும் பெரும் தொற்று நோயும் ஏப்ரலில் வந்தது. இதனால் ஜூன் மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. ஜூன் மாதம் நடைபெற்ற கவுன்சில் கூட்ட நிகழ்ச்சி நிரலில் ஜிஎஸ்டி இழப்பீடு மாநில அரசுகளுக்கு வழங்குவது இடம்பெறவில்லை, அந்த அஜெண்டாவே இடம்பெறல. நாம் பிரச்சனை கிளப்பினோம். பாஜக ஆளும் சில மாநில அரசுகள் தங்கள் நிலையை சற்று மாற்றிக்கொண்டன. நாம் பிரச்சனையை கிளப்பிய விதம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஜிஎஸ்டி இழப்பீடு குறித்து விவாதிப்பதற்கு மட்டும் தனியாக ஜூலையில் கவுன்சில் கூட்டம் என்றார்கள். ஆனால் ஜூலையிலும் கூட்டம் கூட்டப்படவில்லை. கடைசியாக ஆகஸ்ட் இறுதியில் தான் கவுன்சில் கூடியது. கர்நாடகம், பீகார் உட்பட மாநில அரசுகள் ஒவ்வொன்றாக மத்திய அரசு கடன் பெற்றாவது தங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குமாறு கோரின. 5 மணி நேர விவாதத்திற்கு பின்னர் திடீரென மத்திய அரசு சார்பில் 2 புதிய ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இவற்றை ஏற்க வேண்டும் அல்லது கோரிக்கையை கைவிட்டுவிட வேண்டும் என அச்சுறுத்தும் வகையில் கூறப்பட்டது. இந்த நடைமுறையில் கவுன்சில் கூட்டம் நடத்துவது பொருத்தமல்ல. மத்திய அரசின் மிரட்டல்களை ஏற்க முடியாது. சாதாரண சூழ்நிலையில் ஜிஎஸ்டி வருவாய் இழப்பையும் கொரோனாவினால் ஏற்பட்ட இழப்பையும் வெவ்வேறாக மத்திய அரசு கருதுகிறது. மொத்தமாக மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி வரி வருவாயில் பகிர்ந்தளிக்க வேண்டியது 3,00,000 கோடி ரூபாய், 97,000 கோடி ரூபாய் சாதாரண சூழ்நிலை இழப்பு, 70,000 கோடி ரூபாய் காம்பன்சேஷன்ஸ் அதன் மூலம் வசூலாகி உள்ளது. மாநில அரசுகள் 130,000 கோடி தொகையை தியாகம் செய்ய வேண்டும் என்று கவுன்சில் ஆலோசனை சொன்னார். 2வது ஆலோசனை, முழு தொகையையும் மாநில அரசுகள் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டும், அதற்கு வட்டியும் கட்ட வேண்டும், செஸ் வரி மூலம் வட்டியை ஈடுகட்டலாமே. இதை மத்திய அரசு மறுக்கிறது. கடன் பெற ஒரு விலை கொடுத்தாக வேண்டுமா? தெர் இஸ் எ ப்ரைஸ் ஃபார் த பரோயிங். அதாவது மாநில அரசுகள் கடன் வாங்குவதை தவிர்க்க ஆலோசனை கூறப்பட்டது. கடன் வாங்குவதானாலும் அதற்கும் சில நிபந்தனைகள் உள்ளன. நாம் என்ன கூறினோம்? சாதாரண சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை என அரசியல் சட்டம் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. ஜிஎஸ்டியை அமுலாக்குவதில் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு
ஈடுகட்டி வழங்கப்பட வேண்டும். ஜிஎஸ்டி அமலாக்கத்துடன் சம்பந்தப்பட்ட காரணங்கள், த ரீசன்ஸ் கனெக்டட் வித் தி இம்ப்ளமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி என்று புது வியாக்கியானம் மைய அரசு செய்கிறது. கொரோனா தொற்று நோய் கடவுளின் செயல், இந்த வாதம் மடத்தனமானது, சட்டபூர்வமாக ஏற்கத்தக்கதும் அல்ல. நிவாரண சட்டத்தின் பிரிவு 7 எவ்வாறு ஜிஎஸ்டி நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என தெளிவாக உள்ளது. 2015-16 அடிப்படை ஆண்டாக கொண்டு 14% கூடுதல் வரி வசூல் ஆகாவிடில் இழப்பு சரி செய்யப்பட வேண்டும். அட்டர்னி ஜெனரல் அரசு வழக்கறிஞர் கூற்றுப்படி, இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து ஃப்ரம் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இழப்பீடு தொகை சட்டப்படி வழங்க வேண்டியது இல்லை. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் தீர்மானித்து எவ்வாறு இழப்பீடு வழங்கலாம் என அரசுக்கு பரிந்துரைக்கலாம். இதுதான் அட்டர்னி ஜெனரல் கூறியது. அவர் கூட ஜிஎஸ்டி பற்றாக்குறைக்கான காரணத்திற்குள் அவர் நுழையவில்லை. பல கவுன்சில் கூட்டங்களில் பல அமைச்சர்கள் தொடர்ந்து வாக்குறுதி வழங்கியுள்ளனர். அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தபோது கூறியதென்ன? பற்றாக்குறை ஏற்பட்டால் கடன் வாங்குவோம், காம்பன்சேஷன் செஸ் வரி 5 ஆண்டுக்கு மேலும் ஓராண்டிலிருந்து 3 ஆண்டு வரை நீட்டிக்கவும் செய்யலாம் என்று அவர் கூறினார். கவுன்சில் செயலாளரும் த செக்ரட்டரி ஆஃப் தி கவுன்சில் கடன் வாங்குவது தான் தீர்வு என கூறியுள்ளார். மத்திய அரசு கடன் வாங்குவதற்கு பதிலாக மாநில அரசுகள் கடன் வாங்க வேண்டும் என்பதே 2வது ஆலோசனை. கேரளாவில் ஏப்ரல் மாதமே 20,000 கோடி ரூபாய் கொரோனா மீட்பு திட்டம் அறிவித்தோம், 6,000 கோடி ரூபாய் கடன் வாங்கினோம். இதற்கு 9% வட்டி கொடுத்து வருகிறோம். மத்திய அரசு ரிசர்வ் வங்கியிடமிருந்து 4% வட்டியில் கடன் பெற முடியும். மாநில அரசுகள் நிதி பற்றாக்குறையை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் நிறுத்த வேண்டியுள்ளது. இந்த வரம்பை மீறி கடன் வாங்க மத்திய அரசின் அனுமதி தேவை. மாநிலத்திற்கு மாநிலம் இழப்பீடு வேறுபடுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் உபரி இருப்பதால் அவர்களுக்கு இழப்பீடு தேவையில்லை. புதுச்சேரிக்கு 50%, ஹரியானாவுக்கு 50% இழப்பீடு தேவை. ஆண்டு முடியும் முன்னே நிதி பற்றாக்குறை வரம்பு எந்த அளவு மீறப்படும் என கணிக்க முடியாது. மத்திய அரசு தான் மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்க கடன் வாங்க வேண்டும். வருவாய்த்துறை செயலாளர் கடன் வாங்குவதால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்து நீண்ட உரையாற்றினார். இ கேவ் எ லாங் லெக்சர். மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை உயருமாம், அந்நிய முதலீடுகள் வெளியேறுமாம், ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடையுமாம், சர்வநாசம் ஏற்படுமாம். மத்திய அரசு கடன் வாங்கினால் மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை உயர்வது போல மாநில அரசு கடன் வாங்கினாலும் மாநில அரசின் நிதி பற்றாக்குறை உயரும். 21,00,000 கோடி ரூபாய் கொரோனா மீட்பு திட்டத்திற்காக மத்திய அரசு கடன் வாங்குகிறது. கார்ப்பரேட்டுகள், வங்கிகள், எம்எஸ்எம்இகளை கவனிக்கிறது, சிறு குறு நடுத்தர ஆலைகளை கவனிக்கிறது, மாநில அரசுகளை கவனிக்கவில்லை. மத்திய அரசு ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் பெற முடியும், பணம் பிரிண்ட் செய்ய முடியும். முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரங்கராஜன் கூட இந்த ஆலோசனையை முன்வைக்கிறார். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்து அரசுக்கு தேவையான கடன் பெற அனுமதித்தது. அரசு பத்திரங்கள், தனியார் பத்திரங்களை இங்கிலாந்து அரசு வாங்கி பணப்புழக்கம் ஏற்படுத்தியது. மிக பழமைவாத நிதி நிறுவனமான சர்வதேச நிதி நிறுவனம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF 1970களிலே இருந்து நாடுகளின் நிதி நிலைமைகளை ஒழுக்க கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பாரம்பரியம் மிக்கது. கொரோனா தொற்று நோயினால் அச்சமுற்ற IMF 50,000 கோடி SDR பிரிண்ட் செய்யும் நடவடிக்கையில் இறங்கியது. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். தனிநபர்களுக்கு SDR என்ற கரன்சி கிடைக்காது. நாடுகளின் மத்திய வங்கிகளில் SDR இருப்பு வைக்கப்படும். மிக மிக குறைந்த வட்டி மட்டுமே வசூலிக்கப்படும். இந்தியா SDR வட்டி இல்லாமல் கூட பெற்றிருக்க முடியும், ஆனால் இந்தியா அதை கோரி பெறவில்லை. ஏன் இந்திய அரசு நிதி பழமைவாத நடவடிக்கையை மேற்கொள்கிறது? மக்களை, மாநிலங்களின் உரிமைகளை பணயம் வைத்து மாநிலங்களின் செலவினங்களை சுருக்கி இந்த நெருக்கடியிலே இருந்து மீள முடியும் என மத்திய அரசு கருதுகிறது. மத்திய அரசு பெரிதாக நலத்திட்டம் எதையும் அமலாக்கவும் இல்லை. கேரள மாநில முதல்வர்
ஓணம் பண்டிகையின் போது என்ன குறிப்பிட்டார்? 58 லட்சம் கேரள முதியோருக்கு மாதம் 1400 ரூபாய் ஓய்வூதியம் தருகிறோம். மக்களை பாதுகாப்பது எங்கள் முன்னுரிமை. அவர் பிரியார்டி. 20 லட்சம் குடும்பங்களுக்கு இலவச அரிசி, பருப்பு, எண்ணெய், சமையல் சாமான்கள் அடுத்த 4 மாதத்திற்கு வழங்குவோம். கேரளாவில் ஒருவர் கூட பட்டினி கிடைப்பதை அனுமதியோம். ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் 20 ரூபாய்க்கு உணவு வழங்கும் கேன்டீன் உள்ளது. பணம் இல்லை என்றாலும் பஞ்சாயத்து அந்த உணவுக்கு பணம் வழங்கிவிடும். 14 வகையான காய்கறிகள் கேரள தினம் நவம்பர் 1 இருந்து நியாயமான விலையிலே வழங்குவோம். மோசமான கொரோனாவை எதிர்கொள்ள மக்களின் ஒத்துழைப்பை, அவர்களின் அடிப்படை குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமே பெற முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம் என்றுதான் கேரள மாநில முதல்வர் கூறினார். மைய அரசு கேரளாவிற்கு ஆகஸ்ட் முடிய 8000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். 2020 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 8000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். இது வழங்கப்படாவிடில் கேரளாவிற்கு சிக்கல்தான். நிதி பற்றாக்குறையை உயர்த்தாமல், ஃபிஸ்கல் டெபிசிட் அதை உயர்த்தாமல் கொரோனாவிலே இருந்து மீண்டு வர தொழிலாளர் சீர்திருத்தங்கள் என்ற பெயரால் தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து உலக நிதி மூலதனத்தை நம் நாட்டிற்குள் வரவழைக்க முடியும் என மத்திய அரசு கருதுகிறது. கொரோனா காலத்தில் கூட நாங்கள் நவீன தாராளமய கொள்கைகளை அமலாக்குகிறோம் பார்த்தீர்களா என்று உலகுக்கு எடுத்து கூற மோடி அரசு விரும்புகிறது. முழு சுமையையும் மக்கள் மீது, மாநிலங்கள் மீது ஏற்றுகிறார்கள். இத்தகைய மக்கள் விரோத நாசகர பாதையை நாம் ஏற்க முடியாது. ஜிஎஸ்டி முழு இழப்பீட்டு தொகை அரசியல் சட்டப்படி வழங்கப்பட வேண்டும். இனியும் பொறுக்க முடியாது. இனப் இஸ் இனப். கேரள அரசு கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய மாநில உறவுகள் பிரச்சனையை கூர்மைப்படுத்தி வந்துள்ளது. மத்திய அரசின் மொத்த வருவாயில் மத்திய அரசுக்கு 60% வருகிறது. மாநில அரசுக்கோ மொத்த செலவினத்தில் 60%, வருவாயில் 40% மட்டுமே வருகிறது. இந்த ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ், இந்த நிதி சமனற்ற நிலை மத்திய மாநில அரசுக்கிடையே உள்ளது. மாநிலங்களுக்கு வரி வருவாய் பிரித்து கொடுப்பதை நிதிக்குழு இறுதிப்படுத்துகிறது. மத்திய அரசு நிதிக்குழுவை, ஃபைனான்ஸ் கமிஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது. 1950-51 மாநிலங்களின் பற்றாக்குறை 1.5% இருந்தது. தற்போது 6% பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. தேசிய வழியில் 4 இணையவழி கருத்தரங்குகளை கேரள அரசு முயற்சி எடுத்து நடத்தியுள்ளார்கள். பாஜக ஆளும் மாநில அரசுகள் போராட முன்வர மாட்டார்கள். பஞ்சாப், வங்காளம், டெல்லி, சத்தீஸ்கர், தெலுங்கானா, கேரளா உட்பட 6 மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு கூட்டாக சவால் விடுவது என தீர்மானித்துள்ளன. மீண்டும் மாநில அரசுகள் கூடுவார்கள். 12 மாநில அரசுகளை ஒன்றுபட்ட நிலையெடுக்க வைக்க முடியும். தேசிய அரசியலில் மத்திய மாநில உறவுகள் முக்கிய அங்கம் வகிக்கிறது. வேற்றுமையை பாஜக ஏற்கவில்லை. பிஜேபி டஸ் நாட் லைக் டைவர்சிட்டி. அனைத்தும் ஒரே தேசத்திற்குள் என்கிறது. அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவை ரத்து செய்து காஷ்மீர் மக்களின் உரிமைகளை பறித்தது மிக மோசமான ஒரு நடவடிக்கை. கல்விக் கொள்கை, மின்சார சட்ட மசோதா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சிஏஏ, தேசிய குடியுரிமை திருத்த சட்டம், இது அனைத்திலும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் மாநில உரிமைகளை வெட்டி சுருக்கக்கூடிய அந்த காட்சியை காண முடியும். இதற்கு எதிராக மக்களை திரட்டுவோம். ஜிஎஸ்டி இழப்பீட்டை மைய அரசு வழங்க மறுப்பது மக்களின் நலன்களை கடுமையாக பாதிக்கக்கூடியது. இதை அனுமதிக்கக்கூடாது. நாடாளுமன்றத்திலே, மாநிலங்களிலே, பரந்துபட்ட அரசியல் வெளியிலே மைய அரசுக்கு சவால் விடக்கூடிய வகையிலே மக்களை திரட்டுவோம், போராடுவோம். நன்றி.